அன்பு மணிராமதாஸ் அவர் பார்க்கறது வந்து நாங்கள் வரவேற்க தான் இருக்கோம். நான் வந்து வேண்டாம்னு சொல்ல அவர் வந்து காலத்துக்கு சொல்ல தெரிவித்த மாதிரி அவர் எப்படி வேணா கூடிய நீங்கள் கடந்த சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல் பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு ஒரு ஆட்சியில் எந்த ஆட்சி இருந்தோ அவர் சாகமாக போவார் சார். 107 ஜாதிகள் அவர் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கமிட்டி இருக்குது, அதாவது சீர்மன்ற நலச்சங்கம் இருக்குது, சமூக கூட்டமைப்பு இருக்குது, இப்போ நாங்கள் வேட்டுக்கு ஒன்று சுகாதி சார்ந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தில் தொண்டை மண்டலம் வரைக்கும் இருக்கிறோம். கவுண்டர்கள் எல்லாம் ஒன்று சொல்லி எங்களோட ஒட்டுமொத்த வாக்கு வங்கியும் கவுண்டர்கள் பயன்படுத்துகிறாங்க, கொங்கு வேளாண் பயன்படுத்துகிறாங்க. இது மாதிரி இது வந்து உள்ளடிவு நிறைய வேலை இருக்குது. அதனால் நாங்கள் வன்னியர் கொடுக்க வேணாம்னு சொல்லி சொல்ல வன்னியர் மக்கள் வந்து இடஒதுக்கீடு கேட்குறாங்கன்னா அவங்க வந்து அரசியல் பொருளாதாரத்தில் நலிவடைஞ்சிருந்து சொல்கிறாங்க. வன்னியரை காட்டிலும் இந்த 107 சமுதாய மக்கள் வந்து இன்னும் பின்தங்கி இருக்கிறாங்க. தமிழகத்திலே பொற்கால ஆட்சியை நடத்தி வரும் தமிழக முதல்வர் அவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நான் சார்ந்த புதிய திராவிட கழகம் மற்றும் கொங்குநாடு வேட்டு கவுண்டர் இளைஞர் சங்கத்தின் சார்பாகவும் 107 சமுதாய மக்கள் சார்பாகவும் ஒரு அன்பான வேண்டுகோள். 10.5 இடஒதுக்கீடை ஆணையை ரத்து செய்து ஆணை பிறப்பித்துள்ள உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு இந்த நன்னேரத்திலே நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொள்கிறோம். ஏனென்றால் 107 சமுதாய மக்களுக்கு மக்களோட கண்களில் சுண்ணாம்பையும் வன்னியர் சமூகத்தோட கண்ணுக்கு வெண்ணையும் வச்சது எடப்பாடி பழனிசாமி. நடந்து முடிந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் அவசர அவசரமாக சட்டம் இயக்கி ஆணை பிறப்பித்து எடப்பாடி பழனிசாமி தன்னோட தொகுதிகளை எடப்பாடி தொகுதியில் வெற்றி பெறுவோங்கிற ஒரே ஒரு சுயநல காரணத்திற்காக கடந்த முறை 2021 சட்டமன்ற தேர்தலில் 10.5 இடஒதுக்கீடு வந்து ஆணை பிறப்பிச்சாங்க. அதை நாங்கள் அப்போ வந்து நாங்கள் வந்து அதிமுகவோட புதிய திராவிட கழகமானது கூட்டணியில் தொடர்ந்துகிட்டு இருந்தோம். இந்த 10.5 இடஒதுக்கீடை வந்து நீங்கள் பரிசீலனை செய்யப்படணும், ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதன் அடிப்படையில் வந்து அந்த மக்களுக்கு கல்வி பொருளாதார வேலைவாய்ப்புகளுக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுக்கும்னு நாங்கள் சொன்னோம். அப்படி தான் எடப்பாடி பழனிசாமி முன்னாடி சொன்னார். என்ன சொன்னார்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடக்குது, அதன் அடிப்படையில் வந்து இடஒதுக்கீடு வழங்கணும்னு சொன்னார். ஆனால் அதுக்கு மாறாக 10.5 இடஒதுக்கீடு வந்து அவசர காலமாக சட்டத்தை கொண்டு வந்து பண்ணார். இப்போ அதோட பயனாக தான், அதாவது மதுரை நீதிமன்றத்தில் வந்து இந்த இடஒதுக்கீடானது தடை செய்யப்படுகிறதுனு ஒரு சூப்பரான ஆணை பிறப்பிச்சாங்க. அப்போ நாங்கள் வந்து கொங்குநாடு வேட்டு கொண்ட நலச்சங்கத்தின் சார்பில் என்னோடய தலைமையில் நாங்கள் வந்து மதுரை நாங்கள் உச்சநீதிமன்றத்துலேயும் வந்து மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தோம், உயர்நீதிமன்றத்துலேயும் மனு தாக்கல் செஞ்சுருந்தோம். நான் மட்டும் இல்லாமல் 107 சமுதாய மக்கள் சார்பாகவும் கிட்டத்தட்ட 150 மேற்பட்டவர்கள் வழக்கு பதிவு செஞ்சுருந்தாங்க. தர்மம் என்றே தீரும் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த தீர்ப்பு. நாங்கள் வந்து இந்த தீர்ப்பை வந்து மிகப்பெரிய முறையில் நாங்கள் வந்து தமிழ்நாடு முழுவதும் இனிப்பு கொடுத்து கொண்டாடி இருக்கிறோம். இந்த தீர்ப்பானது வரவேற்கத்தக்கதுன்னு சொல்லி கொங்கு மண்டலத்தில் குறிப்பாக ஈரோடு, கரூர், நாமக்கல், திண்டுக்கல், சேலம், இந்த பக்கம் வந்துன்னா திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் வரைக்கும் நாங்கள் தமிழ்நாடு முழுக்க எங்களோட கட்சி சார்பிலையும், அதே போல் மதுரை இப்போ அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா தேவர மக்களும் எல்லா சமுதாயம் 107 சமுதாய மக்களும் இனிப்பு கொண்டாடி இருக்கிறோம். எங்களுக்கு இந்த தீர்ப்பு வந்த நாள் தான் எங்களுக்கு தீபாவளி. ஏனென்றால் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதாவது வன்னிய சமுதாய மக்களுக்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல, 10.5% அல்ல, நீங்கள் வந்து 20% வன்னியருக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாலும் எங்களுக்கு சந்தோஷம். தமிழ்நாட்டில் நல்ல ஆட்சி, பொற்கால ஆட்சி வந்து தமிழக அரசானது நடைபெற்றிருக்கிறது. மாண்பு முதல்வர் அவர்கள் வந்து சிறப்பான ஆட்சியை நடத்தி வருகிறார். கல்வி, பொருளாதாரம், வேலை வாய்ப்பு, குறிப்பாக அரசியல், இதுதான் வந்து ஒரு சமுதாயத்தை மேம்படுத்துறதுக்கு முக்கிய காரணியாக இருக்குது. அப்படிப்பட்ட காலங்களில் இந்த 10.5 இடஒதுக்கீட்டில் வந்து பாதிக்கப்படுற சமுதாயங்கள் 107 சமுதாயம் இருக்குது. வருங்காலங்களில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதன் அடிப்பில் கல்வி, பொருளாதார, வேலை வாய்ப்பில் அனைத்து சமுதாய மக்களுக்கும் அனைத்தும் கிடைக்கிறோங்கிறதா எங்களோட அன்பான வேண்டுகோள் கோரிக்கை. ஏன்னு சொன்னால் நீங்கள் இது அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வன்னியர் சமுதாயத்துக்கு குரல் கொடுக்குறதுக்கு இன்றைக்கி எத்தனையோ பேர்கள் இருக்காங்க. ஆனால் அந்த 107 சமுதாயத்துக்கு குரல் கொடுக்கறதுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ இல்லை நாடாளுமன்ற உறுப்பினரோ இல்லை பாராளுமன்ற உறுப்பினரோ யாருமே இல்லை. அதனால் அந்த 107 சமுதாயத்தோட மக்களின் குரலாக இன்றைக்கி யாருமே இல்லாதனால தான் நாங்கள் இன்றைக்கி பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்து இது வந்து தமிழக முதல்வர் அவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் வச்சுருக்கோம். ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து அதன் அடிப்படையில் வந்து இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் சொல்லி இந்த நன்னேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் வந்து அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியேற முடியுமே 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு அண்ணன் தற்போதையுள்ள மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் மூலம் தான் நாங்கள் வந்து திமுகவுக்கு ஆதரவு கொடுத்தோம். ஆதரவு கொடுக்குறதுக்கு முன்னாடி இதே ப்ரெஸ் கிளப்பில் வந்து நாங்கள் சென்னையில் வந்து இங்கே ப்ரெஸ் கிளப்பில் வந்து நாங்கள்
அது மாதிரி அண்ணா திமுக கூட்டணியில இருந்து வெளியேறணும் சொல்லிட்டு அதே அடுத்த நாள் தான் நாங்கள் வந்து திமுகவுக்கு ஆதரவு கொடுத்தோம். திமுகவுக்கு ஆதரவு கொடுத்து மிகப்பெரிய அளவில் எல்லாருமே வந்து பிரச்சாரம் மேற்கொண்டு இன்னைக்கு திமுகவும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குது. குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் கோயம்புத்தூர் பகுதியிலெல்லாம் வந்து நாங்கள் அதிகமாக வேட்டை கொண்டு சமுதாயம் வெற்றி தோல்வி நிர்ணயிக்கிறோம். நடைபெற்று முடிந்த மாநகர நகரமன்ற மற்றும் பேரூர் கழகத்திலையும் நாங்கள் அதிகப்படியாக திமுகவுக்கு வாக்கு செலுத்திருக்கோம். எங்களோட ஒட்டுமொத்த சமுதாய மக்கள் சார்பாகவும் வேட்டை கொண்டு சமுதாய சார்பாகவும் 107 சமுதாய மக்கள் சார்பாகவும் நாங்கள் கேட்குற ஒரே ஒரு கோரிக்கை தான் தமிழக முதல்வர் அவர்களுக்கு தமிழகத்திலே சீரும் சிறப்பாக ஆட்சி நடைபெற்று இருக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த ஆட்சி பொற்கால ஆட்சியை கலைஞர் ஆட்சியை காட்டிலும் இந்த ஒரு காலத்தில் மிகப்பெரிய சாதனை படுத்தியுள்ளார். நல்ல நல்ல திட்டங்களை கொண்டாந்துருக்காரு. குறிப்பாக சொல்லப்போனால் நரிக்குற மக்கள் இது மாதிரி ஏழை பாளையில் மக்கள் வந்து தேடி போய் வந்து இன்றைக்கி மின்சாரம் கொடுக்குறதுலேருந்து நல்ல நலத்திட்ட உதவிகள் தர வரைக்கும் நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எங்களோட மக்களோட கோரிக்கையும் தமிழக முதல்வர் வந்து செவிசாய்த்து இதை கேட்டு வரக்கூடிய காலங்களில் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி அதன் அடிப்படையில் வந்து கல்வி பொருளாதார வேலை வாய்ப்பு குறிப்பாக அரசியலில் எல்லா சமுதாய மக்களுக்கும் குறிப்பிட்ட இடஒதுக்கீடு வழங்க வேண்டும்னு சொல்லி இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலமாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். அன்புமணி ராமதாஸ் அவர் பார்க்குறத வந்து நாங்கள் வரவேற்க தான் தருக்கோம். நான் வந்து வேண்டாம்ல சொல்லலை. அவர் வந்து காலத்துக்கு சூழ்நிலை தெரிஞ்ச மாதிரி அவர் எப்படி வேணால் இப்போ கூடிய நீங்களும் கடந்த சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல் பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு ஒரு ஆட்சியில் எந்த ஆட்சி இருக்குதோ அவர் சாதமாக போவார். இந்த தீர்ப்பில் அவர் சொல்கிற ஒரு தீர்ப்பில் சாரம்சன்னு பார்த்தீங்கன்னா சரியான மக்கள் தொகை கணக்கெடுப்பு இல்லாமல் வந்து இந்த கொடுத்துருக்காங்க. அதனால தான் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து அதன் அடிப்படையில் தான் வந்து இடஒதுக்கீடு வழங்கணும்னு சொல்லி உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்குது. அன்புமணி ராமதாஸும் அன்புமணியும் பேசுகிறப்ப கூட என்ன சொல்கிறாங்கன்னா இதன் அடிப்படையில் வந்து மக்கள் தொகை எடுப்படுத்துறது அறிவிச்சா நல்லதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து பார்த்தது வந்து நாங்கள் வேண்டாம்னு சொல்லி சொல்ல பார்க்குறது நல்லதான். அதாவது தமிழக அரசியல் வந்து நல்லபடியாக மக்களுக்கு சேவை நடக்கிறங்கிட்டு தான் இன்றைக்கி அன்புமணி ராமதாஸ் போய் இன்றைக்கி பார்த்துருக்காரு. அதில் நாங்கள் மாட்டுக்கிறது சொல்லலை. பார்ப்பது அவங்க பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து அதாவது சொல்கிறாங்க இன்றைக்கி அன்புமணி ராமதாஸ் போய் பார்க்குறாருன்னா வன்னிய சமுதாய மக்களோட பிரதிநிதி அவர் போய் பார்க்குறாரு. எங்கே அதாவது பார்த்தீங்கன்னா 107 சமுதாய மக்கள் சார்பாக இன்றைக்கி போய் பார்க்குறக்கு ஒரு தலைவர்களே இல்லை. கடந்த ஒரு 20 ஆண்டுகளமாக வேட்டு கொண்ட சமுதாயத்தில் எம்எல்ஏவோ மந்திரியவோ யாருமே இல்லை. இது மாதிரி எங்கள் சமுதாயத்துக்கு பிரதிநிதித்துவம் வேணும்னா எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுங்கிறத எங்களோட வேண்டுகோள் சார். எங்களோட கோரிக்கையாக தான் அது வந்து மக்கள் வந்து நீங்கள் ஜாதி வாரி கணக்கெடுப்படுத்த அறிவிச்சிட்டாவே ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே வந்துடுவாங்க. நாங்கள் வரவேற்கிறோம் சார். அதில் வரவேற்கிறோம் சார். 107 ஜாதிகள் அவர் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கமிட்டி இருக்குது, அதாவது சீர்குலைவு நலச்சங்கம் இருக்குது, சமூக கூட்டமைப்பு இருக்குது. அது சார்பில் கூட நாளைக்கு வந்து மதுரையில் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குதுங்க சரிங்களா. இல்லாமலாம் கிடையாது. வன்னியர் ஒரு சமுதாயம், வன்னியர் சமூகத்திலேயே இன்னைக்கு வந்து 4-5 கட்சி இருக்குது, 100-க்கு 100 சங்கங்கள் இருக்குது. எங்களுக்கு வந்து 107 சமுதாயம். ஒரு சமுதாயத்துக்கு 5 தலைவர் வச்சுனாக்கோ 107 சமுதாயத்துக்கு என்ன தெரியாது. கிட்டத்தட்ட 1000-க்கான தலைவர்கள் இல்லாமல் கிடையாது. இது ஒரு சமயம் காட்டி நான் அவர் ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு ஓகேங்களா. இது 107 சமயம் காட்டி எல்லா மக்களையும் பார்த்தா ஒருங்கிணைச்சிருக்கதோ சொல்கிறார். கல்வி பொருளாதார வேலை வாய்ப்பில் இந்த சமூகங்களை வரவே இல்லை. இப்போ பார்த்தா நாங்கள் வேட்டை கவுண்டர் சமுதாய சார்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தில் தொண்டை மண்டலம் வரைக்கும் இருக்கிறோம். கவுண்டர்கள் எல்லாம் ஒன்று தான் சொல்லி எங்களோட ஒட்டுமொத்த வாக்கு வங்கியும் கவுண்டர்களை பயன்படுத்துகிறாங்க, கொங்கு வேளாளர் பயன்படுத்துகிறாங்க. இது மாதிரி இதுக்கு வந்து உள்ளடிவு நிறைய வேலைகள் இருக்குது. அதனால ஜாதி ஜாதி வாரியான கணக்கெடுப்பு எடுத்துட்டா யார் எவ்வளோன்னு தெரிஞ்சுன்னு சொல்கிறோம். நாங்கள் வன்னியர் கொடுக்க வேணாம்னு சொல்லி சொல்ல வன்னியர் மக்கள் வந்து இடஒதுக்கீடு கேட்குறாங்கன்னா அவங்க வந்து அரசியல் பொருளாதாரத்தில் நலிவடைஞ்சிருக்கு சொல்கிறாங்க. வன்னியரை காட்டிலும் இந்த 107 சமுதாய மக்கள் வந்து இன்னும் பின்தங்கி இருக்கிறாங்க. அதை வந்து நீங்கள் வெளிக்கொண்டாடுறதுக்காக தான் இன்றைக்கி வந்து நம்ம அந்த ப்ரெஸ் கிளப்பை கொண்டு போகணும்.